குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்த சட்டத்தை இந்திய ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு நிறைவேற்றியிருக்கிறது. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறது. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேறும் போது பாஜகவுடன் சேர்ந்து அதிமுகவும் வெளிநடப்பு செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். தீர்மானத்தை முன்மொழிந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி வெளிநடப்பு செய்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வெளிநடப்பு செய்ய வேண்டும்? அவர்கள் இன்னும் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறவில்லை. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு காலம் காலமாக நாங்கள் கொத்தடிமையாகத்தான் இருப்போம் என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை மகிழ்வுடன் வரவேற்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஒன்றிய அரசை கண்டித்து கும்பகோணத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு இயக்கத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தில் மோடி அரசு கொண்டு வந்த அந்த மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று மாநில அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வரவேற்கிறேன். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தது அதற்காக போராடிய மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணிச்சலான முடிவை வரவேற்பதாகவும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் காக்கும் அறப்போரில் தமிழ்நாடு எப்போதும் முதல் வரிசையில் நிற்கும் என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிரூபித்துள்ளார் என்றும் தமிமுன் அன்சாரி பாராட்டியுள்ளார்.